இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்வோருக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பிப்பதற்காக கடவுச்சீட்டையும் பணத்தையும் முகவர்களுக்கு வழங்குவதற்கு முன்னர் அதனை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த முகவரகம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பணம் மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட முன்னர் குறித்த விடயத்தை கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே தற்போது ஆட்கடத்தல்காரர்கள் பல்வேறு சதித்திட்டங்களை செய்வதாகவும் இதன் மூலமாக உங்களுடைய பணங்கள் வீணடிக்கப்படுவதாகவும் முகவரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேருந்து கட்டணத்தை குறைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் கட்டணத்தை தம்மால் குறைக்க முடியாது என பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்கள் திருத்தம் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் கட்டண திருத்தம் குறித்து இங்குதான் முடிவு செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் பேருந்து கட்டணத்தை குறைக்க வழியே இல்லை. இது தேசிய கொள்கைக்கும் எதிரானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தற்போது அதை குறைக்க முடியாது. அது சம்பந்தமாக எங்களிடம் சில பூர்வாங்க நடவடிக்கைகள் உள்ளது. மேலும் நாங்கள் அவர்களுக்கு அறிவிக்க வேலை செய்கின்றோம் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயவர்தன தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட டீசல் தொகை இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த டீசல் நெல் விவசாயிகளுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும் என விவசாய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சீன அரசாங்கம் 10.6 பில்லியன் லிட்டர் டீசலை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க நாட்டில் விவசாயம் மற்றும் மீன்பிடியில் ஈடுபடும் மக்களுக்காக இந்த டீசல் தொகுதி வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 முதலாம் ஆண்டுக்கான மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை எதிர்வரும் மே மாதம் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. விசேட தேவையுடைய மாணவர்களுடன் வகுப்பறையில் கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 3% இட ஒதுக்கீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொது மட்டத்தில் சிறப்பு தேவையுடைய மாணவர்களை சிறப்பு கல்வி பிரிவுகளுக்கு வழி நடத்தவும் இதன் போது தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கான மேலதிக நேரம் பணி மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளை குறைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அரசாங்க செலவினங்களை முகாமைத்துவப்படுத்தும் நோக்கில் இதனை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மேலதிக நேரம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் சிக்கன திட்டத்தின் மூலம் முழுமையாக குறைக்கப்பட உள்ளதாகவும் ஆனால் சில வரம்புகளுக்கு உட்பட்டதாக அவை மாற்றப்படும் எனவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். 4-30 மேலானவர்கள் கனடாவில் நாடு கடத்தப்படுவதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கனடாவிலிருந்து 4-30 அதிகமானோர் நாடு கடத்தப்படுவதாக புலம்பெயர்ந்தோர் ஆதரவு அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஆட்கடத்தல்காரர்களை நம்பி படகுகள் மூலமாகவும் பொய்யான விசாக்கள் மூலமாக விமானங்கள் மூலமாகவும் இவ்வாறு நாடு கடத்தல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வனப்பகுதி 16% குறைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் பொய்யானவை என வன பாதுகாப்பு துணைக்கள ஜெனரல் MKA பண்டார தெரிவித்துள்ளார். குறித்த ஊடக செய்தியாளர்கள் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகம் கவனம் செலுத்த உள்ளதுடன் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது வன பாதுகாப்பு திணைக்கள ஜெனரல் இதனை வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் வனப்பகுதிகள் பாரிய அளவில் அழிக்கப்படுவதாகவும் இதனால் வனப்பகுதிகளின் 16% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக சட்ட ஆணைக்குழுவினால் முன்மொழியப்பட்ட புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. மத நம்பிக்கைகளுக்கு அவதூறு தெரிவிக்கும் வகையில் கருத்து வெளியிடப்படுவதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய அமைதி மற்றும் இன நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த
பல்வேறு குழுக்களினால் திட்டமிடப்பட்டுள்ள சீர்குலைவை தடுக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் எல்லைக்கு அருகாமையில் உள்ள பாலைவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த 6 இலங்கை இளைஞர்கள் மீட்கப்பட்டு இன்று நாடு திரும்பியுள்ளார்கள். குறித்த இளைஞர்கள் 6 பேரும் கடுமையாக வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டு தாக்கப்பட்டு உணவு சம்பளம் வழங்கப்படாத நிலையிலேயே பெரும் முயற்சியில் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார்கள். நாடு திரும்பியவர்கள் திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் வசிப்பவர்களாகவும் இவர்கள் கிண்ணியாவில் உள்ள சட்டவிரோதமான தரகர் ஊடாக குவைத்துக்கு வேலைக்கு சென்றதாகவும் அங்கு அடிமைகளாக்கப்பட்டு கடுமையான வேலைகள் இவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இவ்வாறு இவர்கள் மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது.